இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பல்சர் 180 ஒன் லிட்டர் மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த மைலேஜ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஆஸ்வெல் ஹைவேஸில் ரெண்டுமே மிக்சடு கண்டிஷன்லாம் ஓட்ட போகிறோம். பைக் வந்து பார்த்திங்கன்னா பல்சர் 180 BS4 மாடல். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது. ஸோ ரிசர்வ் ஆன் பண்ணிட்டேன். வண்டி ஃபுல்லாகவே டேங்க் காலி. ஸோ சும்மா ஸ்டார்ட் ஆகல. இப்போ 1 லிட்டர் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 93.4 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலு கரெக்டாக 1 லிட்டர் பாட்டிலில். ஸோ அதை வச்சு தான் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக 1 லிட்டர் பாட்டிலில் டேங்க் ஓப்பன் தண்ணியாச்சு. எம்டி கேன் 1 லிட்டர் பாட்டில். வீடியோ வந்து சோலோவாக ஷூட் பண்ணுறதுனால ஃபுல் ஃபில்லாக காட்ட முடியல. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 லிட்டர் பாட்டு ஃபுல்லாக ஊற்றியாச்சு. வீடியோ சோலோ எடுக்கிறதுனால என்னால் கரெக்டாக பிடிக்க முடியல. கரெக்டாக டேங்க் எனக்கு கரெக்டாக சாஞ்சிருது. எம்டி கேன் வச்சாச்சு. டேங்க்கை க்ளோஸ் பண்ணுவேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். பைக்கோட ரீடிங் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 16,341 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு. ட்ரிப் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா 259.0 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன்னாக இருக்குது. அது நல்லா பார்த்துக்கோங்க ட்ரிப் 1. ஸோ ட்ரிப் 1 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் 2 இருக்குது. ட்ரிப் 2 வந்து பார்த்திங்கன்னா 338.8 கிலோமீட்டர் ஓடிருக்குது. ஸோ ஓகே, பைக் வந்து இப்போ நம்ம சிட்டியில் ஓட்ட போகிறோம். பைக்கோட ஆக்சுவல் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் தாம்பரம், அதுக்கப்புறம் அப்படியே அவுட்டர் ரிங் சர்வீஸ் ரோடு வழியாக வரப்போகிறோம். ஸோ இதுலேருந்து எவ்வளோ சிட்டி ப்ளஸ் அண்ட் ஆல்சோ ஹைவே மைலேஜ், ஸோ ரெண்டும் மிக்சடாக வரும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் 42-45 பார்க்குறேன். ஸோ வாங்க ஓட்டி பார்க்கலாம் எந்த அளவுக்கு மைலேஜ் தருதுன்னு. நான் ரேஞ்ச் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி டிராஃபிக் கண்டிஷனில் நம்ம ஆஸ் யூஷுவல் கஸ்டமர் எப்படி ஓட்டும் ஆஸ் யூஷுவல், ஸோ அது பேசிக்ஸில் காமனாக ஒரு எப்படி ஓட்டுமோ அது இப்படி தான் ஓட்ட போகிறேன். ஸோ 60 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் 70 போக போகிறேன். லோயஸ்ட் ஸ்பீட் 30-40. ஸோ அது மெயின்டைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடியே பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்காமல் நான் எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ பேக்ரவுண்ட் பிஜிஎம்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ மறக்காமல் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் தான், அதனால போவே ஆகலை. பைக்கு பல்லாவரம் வந்தாச்சு. வீடியோ பார்த்துட்டு டிராஃபிக் சரியான டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ஸோ லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன். நாங்கள் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு எல்லாருமே அவங்க நீட்டிங் கிளம்புறாங்க நினைக்கிறேன். ஸோ சரியான டிராஃபிக் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இவ்வளோ டிராஃபிக்கில் வந்து ஓட்ட போதே உங்களுக்கு மைலேஜ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆக்சுவலாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அக்யூரேட்டாக இல்லைனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஹை ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டும்போது என்ன மைலேஜ் தரணும், ஸோ அந்த மைலேஜ் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துங்க. ஸோ வாங்க இன்னும் எவ்வளோ தூரம் போதும் பார்க்கலாம். ஸோ பல்லாவரம் வந்தாச்சு.
இப்போ ஹைவேஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ ஹைவேஸ் போகிறோம். ஸோ கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 279.3 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆகிருக்குது. ஸோ பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா 259. ஸோ ஆல்மோஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரன் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் ரன் பண்ண போகிறோம். 20 கிலோமீட்டர் சரியான ஹெவி டிராஃபிக்கில் ரன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸு. ஸோ எல்லாம் மிக்சடு கண்டிஷன் தான். ஸோ இதில் எவ்வளோ வரப்போகுது, இன்னும் எவ்வளோ கடைசியாக எண்ட் ஆக போகுதுன்னு தெரில. ஸோ மேக்ஸிமம் நான் 60-70 ஸ்பீடு மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதை தான் டிக்கிட்டுக்குனுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வண்டி இப்போ நான் ஸோ பெட்ரோல் அடைக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகுது தெரியல. ஃபுல் பெட்ரோல் கார் பெட்ரோல் பெட்ரோலோடு சேர்த்து பார்க்கலாம். எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் வரும் மேக்ஸிமம். ஸோ சிட்டி ஹெவி சிட்டிலையும் ஸோ ஹைவேலையும் ஓட்டிட்டோம். சிட்டிலேயே ஒரு 20 கிலோமீட்டர் சரியான ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டிட்டோம் நம்ம. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசட், ஒரு 180 cc ஒரு அசட்டபுளான ஒரு மைலேஜ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ வண்டி ஃபுல்லாமே டவுன், கரெக்டாக 300 கிலோமீட்டர்ஸ் வண்டி. அவ்வளோ ஆக்சிலேஷன் கிடையாது. ஸோ வண்டி அது ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டு இருக்குது. வண்டி ஆஃப் ஆகிடுச்சு கரெக்டாக. நியூட்ரல் போட்டாச்சு. கரெக்டாக 300.2. ஸோ 259 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பெட்ரோல் ஆஃப் ஆகும்போது 259, இப்போது பெட்ரோல் ஒரு லிட்டர் போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது 300.2 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்குது. ஸோ பைக்கோட மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வந்து இதுதாங்க. ஸோ என்ன தான் நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டி ஹைவேஸில் ஓட்டினாலும் மினிமம் வந்து உங்களுக்கு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 180 cc சூப்பராக கொடுக்குது பஜாஜ் பல்சர் 180 BS4 மாடல். ஸோ BS6 மாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மைலேஜ் வந்து மேக்ஸிமம் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் அதிகமாக கொடுக்கலாம் இதை விட. ஸோ மேக்ஸிமம் அதுக்கு மேலே போகிறது கிடையாது. ஸோ ஆக்சுவல் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 41.2 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவல் மைலேஜ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டபுள்ஸில் வந்திருக்கோம். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா கூட என்னோடய ஃப்ரெண்டும் வந்திருக்காரு. ஸோ டபுள்ஸில் ஒரு ரன் பண்ணியிருக்கோம். ஸோ சோலோ கூட கிடையாது, டபுள்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 41 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த பைக்கோட மைலேஜ் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து 180 cc வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டிவி வியூவர்ஸ்.